பொதுவாக சுற்றுலா சென்றவங்க பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சுன்றது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது எங்கே எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது, அல்லது எந்த இடத்துல இருக்குன்றதுன்னு தெரியாது. ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உங்களோட டூரிஸ்ட் மேஜர் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லா இடத்துலையுமே வந்து மணி எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அதாவது இது ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் இருக்கும். உங்களோட கரன்சியை வந்து நீங்கள் எண்ணுக்கு வந்து மாற்றிக்கலாம். இதில் ஒரு சில ஸ்டாண்டர்ட் கரன்சி மட்டும்தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும், இங்கிலீஷ் அல்லது மற்ற லாங்குவேஜான்றது. அப்புறம் வந்து எந்த கரன்சின்றதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வரும், அதை நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட கரன்சி நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் ஒரு சில மிஷின்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்லி கரன்சி மட்டும் மாற்ற முடியும். அண்டு அது சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாரின் கார்டை போட்டு அதுலேருந்து கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.